வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நன்றோனிட்டா. சிரியாவில் துருக்கி செய்திருக்கும் படையெடுப்பு மற்றும் யுத்த ஏற்பாடுகள் தொடர்பாக துருக்கியை எச்சரிக்கை செய்துள்ளது ஈரான். துருக்கி வெளியுறவு அமைச்சர் மேவ்லூட் கவுசோக்லுவை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஈரானிய வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அமிரப்டொல்லாஹியன் வடக்கு சிரியாவில் துருக்கி இராணுவம் யுத்தத்தை ஆரம்பிப்பது பிரச்சினைகளை தீர்க்காது, மாறாக பிரச்சினைகளை அதிகரிக்கும் என்று எச்சரித்துள்ளார். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி வடக்கு சிரியாவில் உள்ள சூழ்நிலை துருக்கியின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்பதை ஈரான் புரிந்து கொண்டிருக்கின்றது. அந்த அச்சுறுத்தலை நீக்குவதற்கான வழிமுறை ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தையை தவிர ஒரு யுத்தம் அல்ல. தற்போது சிரியாவில் ஒரு விதமான ராணுவ சமநிலை நிலவுகின்றது. அங்கு துருக்கி ஒரு யுத்தத்தை ஆரம்பித்தால் அந்த ராணுவ சமநிலை குழம்பி போகும். வடக்கு சிரியாவில் துருக்கி கைப்பற்ற திட்டமிட்டுள்ள அனைத்து நகரங்களையும் கைப்பற்றுவது ராணுவ ரீதியில் சாத்தியமற்றது. அந்த முயற்சியில் துருக்கி ராணுவம் இறங்கினால் வேறு நாடுகளின் ராணுவங்களும் தேவையற்ற விதத்தில் அந்த யுத்தத்தில் தொடர்பு பட வாய்ப்புள்ளது. அது துருக்கிக்கு கெடுதலாக முடியலாம். துருக்கிக்கும் சிரியாவுக்கும் இடையே ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கு ஏற்பாடுகளை செய்ய ஈரான் தயாராக இருக்கின்றது என்று தெரிவித்தார். இதற்கு துருக்கி தரப்பில் இருந்து என்ன பதில் கூறப்பட்டது என்ற விவரத்தை ஈரானிய வெளியுறவு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்படவில்லை. அதே நேரத்தில் துருக்கி அரசின் செய்தி சேவை அனடோலு ஏஜென்சி வெளியிட்டுள்ள தகவலின்படி வடக்கு சிரியாவில் தரை தாக்குதலை நடத்துவதற்கு முழுமையான ராணுவ ஏற்பாடுகளை செய்வதற்கு துருக்கி ராணுவ தளபதிகளுக்கு மேலும் சில நாட்கள் அவகாசம் தேவை. அதன்பின் வடக்கு சிரியாவில் தரை தாக்குதலை துருக்கி ராணுவம் ஆரம்பித்து விடும் என்று கூறப்பட்டுள்ளது. சிரிய ஜனாதிபதியுடன் நான் பேசுவதற்கு தயார் என்று துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் சிக்னல் கொடுத்ததற்கு தலைகீழான பதில்தான் சிரியா தரப்பில் இருந்து போயிருக்கின்றது. துருக்கி விமானப்படையின் விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் வடக்கு சிரியாவில் தாக்குதல்களை நடத்தியது ஒரு போர்க்குற்றமற்ற வகையில் எடுக்கப்படும் என்று சிரிய வெளியுறவு அமைச்சு கூறியுள்ளது. சிரிய தரப்பிலிருந்து துருக்கியுடன் பேச்சுவார்த்தை பற்றி எதுவுமே கூறப்படவில்லை. அதற்கு ஒரு காரணமும் உண்டு. துருக்கியும் குர்திஷ் இயக்கங்களும் மோதிக்கொண்டால் எந்த தரப்புக்கு சேதம் ஏற்பட்டாலும் அது சிரியாவுக்கு சாதகமே. காரணம், துருக்கி இராணுவம் சிரியாவுக்குள் ஊடுருவியுள்ளது. குர்திஷ் இயக்கங்கள் வடக்கு சிரியாவின் பெரிய பகுதியை தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றன. இரண்டுமே சிரியாவின் இறையாண்மைக்கு எதிரான செயல்கள்தான். இரண்டு தரப்பும் தமக்கிடையே நன்றாக மோதிக்கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டு வேடிக்கை பார்க்கலாம் சிரியா. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் கூறியது போல துருக்கியால் அவர்கள் கைப்பற்ற திட்டமிடும் அனைத்து நகரங்களையும் சிரியாவில் கைப்பற்ற முடியாது என்பதை துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பார். அதனால்தான் அவர் சிரிய ஜனாதிபதியுடன் தான் நேரடியாக பேசுவதற்கு தயாராக இருப்பதாக சிக்னல் கொடுத்தார். துருக்கியின் அரச தொலைக்காட்சிக்கு அவர் கொடுத்த பேட்டியில் அம்மால் எகிப்தோடு கைகுலுக்க முடியுமென்றால் சிரியாவோடும் கைகுலுக்க முடியும் என்று கூறினார். எகிப்தோடு கைகுலுக்குவது என்று குறிப்பிட்டது எகிப்துக்கும் துருக்கிக்கும் இடையே ஏற்பட்டுள்ள நட்பு அல்லது ஏதாவது ஒப்பந்தம் அல்ல. அப்படி ஒரு ஒப்பந்தமும் கிடையாது. இரு தரப்புக்கும் இடையே இன்னமும் பகை உள்ளது. கடந்த வாரம் டோஹாவில் உலக கோப்பைக்கான கால்பந்து போட்டியில் துருக்கி ஜனாதிபதி எர்டோகனும் எகிப்திய ஜனாதிபதி அப்டல் ஃபட்டா அல் சிசியும் எதிர்ப்பட்ட போது கைகுலுக்கி கொண்டார்கள். 2013 அப்டல் ஃபட்டா அல் சிசி ஜனாதிபதியாக பதவியேற்ற பின் அவருடன் எந்த பேச்சுவார்த்தைகளும் வாய்ப்பில்லை என்று துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் கூறியிருந்தார். இன்று வரை அவர்களுக்கிடையே பேச்சுவார்த்தை கிடையாது. அப்படியிருந்தும் மீண்டும் அவருடன் கைகுலுக்கியதை வைத்து சிறிய ஜனாதிபதியுடன் கைகுலுக்க முடியும் என கூறியுள்ளார். ஆனால் இங்குள்ள முக்கியமான கேள்வியே, துருக்கி ஜனாதிபதியும் சிறிய ஜனாதிபதியும் பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியான முடிவை எட்ட முடியும்? துருக்கியின் எல்லையோடு உள்ள சிரியாவின் பகுதிகளை துருக்கி இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து ஒரு பாதுகாப்பு மண்டலம் அமைப்பதுதான் துருக்கியின் திட்டம். சிரிய ஜனாதிபதி தமது நாட்டிற்குள் துருக்கி இராணுவம் ஒரு பாதுகாப்பு மண்டலத்தை அமைப்பதற்கு எப்படி ஒப்புக்கொள்வர்? நிச்சயம் ஒப்புக்கொள்ள மாட்டார். இதனால் இவர்களுக்கிடையே ஒரு பேச்சுவார்த்தை நடந்தால் கூட அது பிரச்சனைக்கு எந்த தீர்வையும் கொடுக்க போவதில்லை. ஆனால் வேறு ஒரு விதத்தில் துருக்கி ஜனாதிபதி எர்டோகனுக்கு அந்த பேச்சுவார்த்தையில் சில உதவிகளை செய்யலாம். அடுத்த ஆண்டு நடுப்பகுதியில் துருக்கியில் ஜனாதிபதி தேர்தல் வரப்போகின்றது. சிரியாவுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கி அடுத்த ஆண்டு நடுப்பகுதி வரை அந்த பேச்சுவார்த்தை இழுத்தால் சிரியாவில் துருக்கி ஜனாதிபதி எர்டோகனுக்கு கிடைத்த ராஜதந்திர வெற்றி அது என்று பிரச்சாரம் செய்யலாம். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் துருக்கி வெளியுறவு அமைச்சருடன் தொலைபேசியில் பேசிய போது இந்த பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகளை ஈரான் செய்யும் என்று கூறினாலும் அதில் எந்த பலனும் கிட்டாது என்பது ஈரானுக்கு நன்றாகவே தெரியும். மொத்தத்தில் எர்டோகன் சிரியாவுக்குள் தமது படையையும் இறக்கிவிட்டு சிரியாவுடன் பேச்சுவார்த்தைக்காக கதவையும் திறந்து வைத்து கொண்டு வலையை வீசிவிட்டு ஏதாவது மீன் சிக்குமா என்று காத்திருக்கின்றார். ஒரு மீனும் சிக்காவிட்டால் அடுத்த தேர்தலில் அவருக்கு ஜனாதிபதி பதவி கிட்டாமலும் போகலாம்.